மகன் தூயாவியானவர் பெயராலே ஆமீன். அன்புக்குரியவர்களே, இன்று முதலாவது வாசகத்தில் ஆண்டவர் எவ்வாறு தன்னோடு தான் தேர்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு வயலில் போட்டிருந்த ஒரு குழந்தை போல இருந்தது, எவ்வாறு ஆண்டர் ஈவிரக்கத்தோடு அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்தார், அந்த குழந்தைக்கு தேவையான வாழ்வை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். வயலில் கிடைத்திருந்த அந்த குழந்தையை பார்த்த ஆண்டவர், நீ வாள் என்று கூறி அந்த குழந்தைக்கு தேவையான வாழ்க்கையை தந்தார். பல நாள்களுக்கு பிறகு இன்னொரு முறை ஆண்டவர் அந்த வழியோரமாய் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த குழந்தை வளர்ந்திருந்தது. ஆகவே வாலிப வயது வந்திருந்த அந்த பெண் குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் தந்தார். ஆனால் அந்த பெண் தன்னுடைய அழகை வைத்து தன்னை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை அவர் மறந்து பிற இனவர்களோடு அவர் ஒன்று கூர்ந்ததை பற்றி ஆண்டவர் என்ற முதலாவது வாசகத்தில் கூறுகின்றார். இவ்வாறு தான் வளர்த்த அந்த இஸ்ரேல் என்கின்ற பெண் தனக்கு விரோதமாய் நடந்தாலும் நான் அவர்களுக்கு எப்பொழுதுமே நான் நேர்மையாக இருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் என்ற முதலாவது வாசகத்தின் இறுதி வசனத்தில் கூறுகின்றார். ஆண்டவர் தான் ஏற்படுத்திய உடன்படிக்கைக்கு எப்பொழுதுமே அவர் நேர்மையாக இருப்பார் என்று அவர் கூறுகின்றார். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க இறை சட்ட அறிஞர்கள் வந்து மோசே நமக்கு ஒரு மனைவி வழித்தவறி போனால் அவளுக்கு விச்சேதனை கொடுக்கலாம் என்று கூறியுள்ளார், நீர் எப்படி கூறுகின்றீர் என்ற மனவிலக்கை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர் கேள்வியை கேட்டுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை என்று கூறினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிப்பது மோசேயின் சட்டத்துக்கு எதிராக உள்ளது என்று கூறி அவர் மீது கல் எறிந்து கொல்ல இவ்வாறு திட்டம் செய்து அவர் வந்து இந்த கேள்வியை கேட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் கேள்வியை கேட்பிக்கு பதில் கொடுக்காமல் எப்படி தொடக்கத்தில் ஆண்டவர் ஏற்படுத்திய திருமணம் என்கின்ற இறை திருவர் சாதனம் அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழதான் ஆண்டவர் ஏற்படுத்தினார், ஆனால் உம்முடைய கடின இதயத்தை பார்த்த மோசே இவ்வாறு மனவிலக்கை கொடுக்கலாம் என்கிற நியமத்தை கொடுத்தாரே தவிர தொடக்கத்தில் ஆண்டவர் மனவிலக்கு கொடு என்கின்ற வாய்ப்பே இல்லாமல் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அழைத்தார் என்று ஆண்டவர் திருமணத்தின் திருவர் சாதன் பற்றி என்று எடுத்து கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ ஒரு ஆண் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அவன் ஒரே உடலாக வாழ்கின்றான் என்கின்ற இந்த வார்த்தையின் பொருள், உண்மையான பொருள், பெற்றோர்களை விற்றுவிட்டு செல்ல வேண்டும் என்பதில்லை, மாறாக தான் பண்புகளை நிறைவேற்றுகின்ற கடமையோடு சுதந்திரத்தோடு தன்னை நம்பி வந்த மனைவியோடு ஒரு புதிய குடும்பத்தை ஏற்பாடு செய்ய அந்த வாலிபனை ஆண்டவர் அழைக்கின்றார். அது ஒன்று இறை அழைப்பு. ஆகவே அந்த வாழ்க்கையின் பண்புகளை நிறைவேற்ற ஆண்டவர் ஒரே உடலாக வாழ அன்போடு வாழ ஆண்டவர் இந்த திருமண வாழ்க்கையில் அவர் அழைக்கின்றார். ஆகவே அன்பு செய்ய முடியாது என்றால் எவரும் இந்த குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இந்த உலகத்தில் ஆண்டவர் தம்முடைய திருவவை தொடர்ந்து இந்த உலகத்தில் உருவாக்க எவ்வாறு ஆண்டவர் தொடக்கத்தில் மனிதனை உருவாக்கினாரோ அவ்வாறே அவருடைய உருவாக்குகின்ற உயிரளிக்கின்ற பணியாற்றலில் மனிதனை பங்கு பெற ஆண்டவர் இந்த திருமண திருவட் சாதன வழியாக அவர் அழைக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பல நாட்களில் பல முறைகளில் ஆண் ஆண்களோடு பெண் பெண்களோடு திருமணம் செய்து கொள்கின்ற பழக்கம் இன்று வந்து கொண்டிருக்கின்றது, மற்றும் பல நாடுகளில் பல அரசுகள் இது முறை என்று கூறியுள்ளார். ஆனால் திருவிவலின் சார்பாக இந்த திருமணத்தை ஏற்படுத்திய ஆண்டவர் ஆதாமனுக்கு தூக்கம் வர செய்து அவனுக்கு உதவியை செய்ய இன்னொரு ஆதாமை அவர் உருவாக்கவில்லை, மாறாக ஆதாமின் போலவே இருக்கின்ற அவனுக்கு உதவி செய்ய ஒரு ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். ஆகவே
மனிதனுக்கு உதவி செய்ய எந்த நாய் எந்த கன்றுக்குட்டியும் அவனுக்கு முறையான உதவி இல்லை. மாறாக அவனுடைய சாயலிலும் உறவிலும் ஆண்டவருடைய சாயலிலும் உறவிலும் படைத்த ஒரு பெண்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்புடைய துணை என்று ஆண்டவர் ஏற்படுத்திய திருவடி சாதனம் இந்த திருமணம் என்கின்ற திருவடி சாதனம். ஆகவே திருமணம் என்கின்றது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு செய்கின்ற உடம்படிக்கை, அன்பின் உடம்படிக்கையை தவிர ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு செய்கின்றது திருவடி சாதனம் அல்லை. இது ஆண்டவர் தொடக்கத்தில் ஏற்படுத்திய முறையும் அல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, திருமணம் என்பது ஏன் என்று இதை உருவாக்கிய சரவுள்ளவரான கடவுளே நமக்கு கூறியுள்ளார். ஆகவே எந்த காரணத்தும் ஒரு குடும்பத்தில் மனவிலக்கை பெற எந்த காரணமும் காரணமல்ல. இந்த முதலாவது வாசகத்தில் நாம் கேட்டது போல தன்னுடைய உடன்படிக்கைக்கு உறுதியாக இல்லாத இஸ்ரேல் மக்களுக்கும் ஆண்டவர் இரக்கத்தை காட்டியது போல ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் இரக்கத்தோடு மன்னிப்பத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்துள்ளார். இன்று பல குடும்பங்கள் சின்னாபின்னமாக சிதறித்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அன்பு இல்லாத சூழ்நிலை தான். எங்கே அன்பு இல்லையோ அங்கே ஒற்றுமை, அங்கே ஜபம், அங்கே ஆண்டவருக்கும் இடை இல்லை. எங்கே பணம் இருக்கின்றது, எங்கே பதவி இருக்கின்றது, எங்கே பட்டம் இருக்கின்றது, அங்கே நான் என்கின்ற சுயநலம் தன்னலம் இருக்கின்ற இடத்தில் ஒற்றுமை அன்பு இராது. ஆகவே நாம் சிறப்பாக ஜபிப்போம். நம்முடைய பிள்ளைகளை இந்த அன்பு என்கின்ற மனப்பான்மையில் நாம் வளர்த்து ஆணும் பெண்ணும் மதித்து நடக்க நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த திருவடி சாதனத்தில் அவரோட ஆண்டவருடைய அன்பில் நம்முடைய குடும்பங்கள் ஜொலிக்க நாம் ஜபிப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உண்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.